வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிச்சிங் டெக்ஸ்ட் புக். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சுடிதார் பேண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த டூ பீசஸ் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு இந்த பேண்ட் கட்டிங் எப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நார்மல் பேண்ட், சுடிதார் பேண்ட் கட்டிங். ஸோ இது வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம கச்சா போகிறது என்னென்னா, இப்போ கீழ் பீஸ் இருக்குது ரெண்டு பீஸ், இந்த கீழ் பீஸில் நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா. இப்போ இது வந்து நாலு லேயராக இருக்கும் சரிங்களா. அதில் ஒரு லேயர் வந்துட்டு ஃபோல்டடாக இருக்கும், அந்த லேயர் கட் பண்ணிக்கோங்க. இன்னும் இல்லை ரெண்டு நாலு லேயருமே வந்துட்டு ஃபோல்டடாக இருக்க மாதிரி இருக்கும், அந்த பார்ட்டும் கொஞ்சம் கச்சா போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போது நம்ம வந்து மேல் பார்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த மேல் பார்ட் வந்துட்டு நாலு பீசஸாக இருக்கும். ஸோ உங்களோட கட்டிங்கை பொறுத்து தான் இருக்கும். இப்போ நான் கரை பீசஸ் இருக்கிற மாதிரியும், உங்களுக்கு துணி நிறையா இருந்துச்சுன்னா நான் கட்டிங்லேயே சொல்லியிருப்பேன், உங்களுக்கு கரை பீசஸ் வந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கரை பீசஸ் கிடைக்காது. நம்ம எந்த பீசஸ் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ எனக்கு கரை பீசஸ் இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நம்ம எப்படி நம்மளுக்கு கை சாரியோ அந்த அளவுக்கு நம்ம அந்த மாதிரி நம்ம கீழேயோ மேலேயோ வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு மேலே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்டிச்சிங்க்கு ஈஸியாக இருக்கும், அதனால் நான் மேலே வந்து கரை பீசஸ் வர மாதிரி வச்சுட்டேன். இப்போது இது வந்து ராங் சைடு, அதாவது உள் பக்கம் சரிங்களா. இந்த பேண்ட்டில் வந்துட்டு அந்த லைன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டாக உள் பக்கம் வெளிப்பக்கம் வந்து தெரியல. ஸோ நான் அது வந்து நான் கரெக்டாக சொல்லிடுறேன். ஸோ உள் பக்கமாக இருக்கிறது வந்துட்டு மேலே வச்சு தைக்கணும், அதாவது ரெண்டு துணியும் டச்சாக இருக்கும் இல்லைங்களா, அது வந்து நல்ல பக்கம் சரிங்களா. இந்த மாதிரி வச்சுட்டு மேலே கரை பீஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க, போட்டுட்டு இப்படி நல்ல பக்கமாக திருப்பிக்கோங்க. நல்ல பக்கமாக திருப்பி ஒரு படிமான தையல், அதாவது உங்களோட ரைட் சைடில் வந்துட்டு அந்த ஸ்டிச்சிங் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் பார்ட் தெரியுது, அதை வந்துட்டு ரைட் சைடில் துணியை எடுத்து போட்டுட்டு நல்ல பக்கமாக நம்ம வந்துட்டு படிமான தையல் வந்து போட்டுக்கணும். ஸோ நம்ம இப்போவே வந்துட்டு கரெக்டாக அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இல்லைனா கொஞ்சம் பேண்ட் அந்த இது நீங்கள் ப்ளீட்ஸ் வைப்பீங்க இல்லைங்களா, அப்போ கொஞ்சம் ஏசு வாசலாக வர மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் பேண்ட்டில், எந்த ஒரு பெண்டடாகவும் இருக்கக்கூடாது. ஸோ நான் சொன்ன மாதிரி தான், இது வந்து எனக்கு ஏற்கனவே ஃபோல்டடாகவே கிடச்சிருச்சு. ஒரு சிலருக்கு வந்து இதுவும் ரெண்டு பீஸாக கிடச்சிருக்கும், அப்போ இன்னொருக்கா ஜாயின் பண்ணணும், அவ்வளோதான். எனக்கு துணி நிறையா இருந்ததுனால அந்த ஃபோல்டட் பீசஸாக லென்த்தியாக கிடச்சதுனால எனக்கு ஈஸியாக போயிடுச்சு. இப்போ நான் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுற பகுதி வந்துட்டு ராங் சைடு, அதாவது உள் பக்கம், அந்த உள் அந்த நான் மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போது இது நல்ல பக்கம். ஸோ இந்த நல்ல பக்கத்து மேலே தான் படிமான தையல் நீங்கள் வந்து போடணும். எந்த சைடில் வந்துட்டு நீங்கள் துணியை தள்ளி விட்டுருக்கீங்களோ அந்த சைடு அந்த துணி மேலே தான் நீங்கள் வந்து ஸ்டிச் போடணும். அப்போ தான் கரெக்டாக அந்த படிமான தையல் கரெக்டாக வந்து உட்காரும். இல்லைன்னா ஒன்று அந்த சைடு பார்த்து இந்த சைடு பார்த்து லெஃப்ட் ரைட்டு மாறி மாறி இடையில இருக்கும்போது கரெக்டாக அந்த துணி நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது போடும்போது, இல்லை அந்த ஸ்டிச்சிங்கு வந்துட்டு நீட் ஃபினிஷிங்காக தராது. ஸோ நம்மளோட மேல் பகுதி ரெடி ஆயிடுச்சு, அதாவது ரெடி ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டோம் சரிங்களா. இப்போ இதைய எப்படி ஒரு ஸ்டிச் பண்ணி மேலே ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது நல்ல பக்கம் இல்லைங்களா. இப்போ இது உள் சைடு, உள் சைடாக இருக்கிறது வந்து மேலே வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிச்சிங்க்கு அடுத்த ஸ்டிச் நம்ம போட முடியும். நம்ம உள் பகுதி தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன் சரிங்களா. கரை பீஸ் வந்து கீழே இருக்குது, என்னோடய கீழ் சைடில் வந்துட்டு கரை பீஸ் இருக்குது. மேலே நான் ஸ்டார்டிங் தைக்கிறது வந்துட்டு கரை பீஸ் இல்லாத சைடாக நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இதுக்கும் அப்படி தான், ஒரு இன்ச்சு விட்டுட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நல்லா ரஃப் அடித்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. எதுக்கு நான் அந்த ஒரு இன்ச்சு விடுறேன் அப்படின்னா, நம்ம மேலே வந்துட்டு பட்டி அந்த கரை பீஸ் இருக்கிறவக்கும் மடிச்சு அடிப்போம், எதுக்குன்னா நாடா கட்டுறதுக்கு. ஸோ இது வந்துட்டு எதுக்குன்னா, நீங்கள் பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் பார்ட் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் வந்து கரை பீஸ் இல்லாதனால என்னவாக இருக்கணும், நூல் நூலாக விட்டு வரும். ஸோ அந்த நூல் நூலாக விட்டு வர்றதுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு இந்த ஒரு இன்ச்சு வந்து விட்டுருக்குறோம். இப்போ பாதி வந்து விட்டுருக்குறேன் சரிங்களா. இப்போது ஈக்குவலாக தைச்சிக்கோங்க, மேலே கீழே பாதி ஈக்குவலாக தைச்சிட்டு இப்போ இதை நான் ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இந்த ரெண்டுமே ராங் சைடு சரிங்களா. இப்போ இந்த ராங் சைடில் பாதி ஈக்குவலாக இந்த நேரம் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இது எதுக்குன்னா நம்ம உள்ள நாடாக்கு ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு. இப்போது இதே ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. நம்ம சென்டராக ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம், இந்த ஸ்டிச்சை நீங்கள் கரை பீஸாக இருந்தால் அப்படியே ஸ்டிச் போட்டலாம், இது கரை பீஸ் இல்லாதனால இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க சரிங்களா. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சு, மறுபடியும் உள் சைடு இருந்து மேலேருந்து கீழே, ஏற்கனவே ஒரு சைடு வந்து நம்ம போட்டுட்டோம், இப்போ அடுத்த சைடுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இனி ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் நம்ம நாடா கோர்க்கிற்கான அந்த பார்ட் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும் சரிங்களா. இதில் பார்த்தாலே அழகாக தெரியுது. ஸோ நம்ம வந்து இது ஈக்குவலாக பிரிச்சுக்கணும் சரிங்களா. அந்த ரஃப் அடிச்சு இல்லைங்களா, அது வரைக்கும் ஈக்குவலாக பிரிச்சுக்கணும் மேலேயும் கீழேயும். ஸோ கீழே ஸ்டிச் முடிஞ்சது, இப்போ மேலே நம்ம வந்துட்டு
கரப்பீஸை மட்டும் ஃபோல்ட் பண்ணி அடித்தா போதும். இதே உங்களுக்கு அந்த இடத்துல கரப்பீஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணி அடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ நம்ம கரப்பீஸாக எடுத்ததுனால ஒரே ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நாடா கொடுக்கறதுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. ஸோ அவ்வளோதான், அது ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இது ஃபுல்லாக ஒரே ஸ்டிச்சு, உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப பெரிய தையல் வச்சு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் நம்மளுக்கு அந்த நாடா டைட் பண்ணும்போது அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் போயிடும். ஸோ கொஞ்சம் நார்மலாக நம்ம 2-2.5 வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ அந்த சீக்கிரம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிச் வந்து பிரியாது. ஸோ நம்மளோட பேண்ட்டோட ஃபஸ்ட்டு பார்ட் மேலே பார்ட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கீழே அந்த கால் பகுதி இருக்கு இல்லைங்களா, அதையும் இதையும் ஜாயின் பண்ணால் போதும். இப்போ நான் ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுல ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இப்போ இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு கச்சா போட்டு வச்சுக்கோங்க. நமக்கு ஸ்டிச்சிங் போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது மேலே பார்ட், அந்த ஸ்டிச்சிங் பார்ட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு சரிங்களா. இப்போ இது என்ன எப்படி ஸ்டிச் பண்ணணும், கீழே இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம கவனிக்கணும். இப்போ நான் வந்துட்டு இது உள் சைடு சரிங்களா, இது உள் சைடு, அதே மாதிரி இதுவும் உள் சைடு. ஸோ இதை வந்து நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். ரெண்டு கால் இருக்கும், நம்ம ஒன்றா போட்டு ஸ்டிச் பண்ணியிருப்போம், சரி கட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, கீழே ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணி அடித்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க சரிங்களா. கீழே நம்ம எப்போவுமே பட்டையாக இருக்கும் இல்லைங்களா, ஒன்று கேன்வாஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி கூட நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஒரு இன்ச்சுக்கு நீங்கள் மடிச்சுக்கோங்க, 1.5 இன்ச், அதாவது மொத்தமாக ஓவராலாக 1.5 இன்ச். இப்படி இல்லைனா 1-2 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு கீழே நம்ம இடம் விட்டுருப்போம். ஸோ கட்டிங் போதே வந்து உங்களுக்கு நம்ம இடம் விட்டுருப்போம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி ரெண்டு கிளாத்லேயுமே ஃபோல்ட் பண்ணி அடிச்சுட்டு, நம்ம இதுக்கு வந்து டேப் கூட நம்ம தேவையில்லை சரிங்களா. நம்ம கட்டிங் போது பேண்ட் மட்டும் கரெக்டாக கட் பண்ணிட்டோம்னா ஃபுல் பேண்ட் ஸ்டிச்சிங் வரைக்குமே நம்மளுக்கு டேப் கூட நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டில் வந்துட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணி அடிச்சிருக்கேன். ஸோ இதுவும் அப்படி தான், அந்த ஃபிங்கர் ஒரு ஃபிங்கரோட இதை வச்சு நம்ம செகண்ட் இன்னொரு லேயர்லேயும் வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோங்களா, அடுத்ததை அதையும் மறுபடியும் அந்த ஸ்டிச் எந்த அளவுக்கு போட்டிருக்குமோ அதை மறுபடியும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு 3 ஸ்டிச் போடணும். ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக ஸ்டிஃபாக நிற்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் கேன்வாஸ் வச்சு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ சிந்தட்டிக் கிளாத்தாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கேன்வாஸ் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு காட்டனுங்கிறதுனால எனக்கு நான் தேவையில்லை அப்படிங்கும்போது நான் நார்மலாக கூட தைச்சிக்கலாம், ஒன்றும் ஆகாது. நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா கூட இது வந்து போகாது, ஸ்டிஃபாக தான் இருக்கும். ஸோ இந்த 3 ஸ்டிச்சஸ் வந்து கண்டிப்பாக போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து வாஷ் பண்ணும்போது கூட போகாது, ஸ்டிஃபாக நிற்கும். நீங்கள் ஒரே ஸ்டிச்சில் வந்து விடாதீங்க, 3 ஸ்டிச் கம்பல்சரி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் 3 ஸ்டிச் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போது இது ரெண்டுமே உள் சைடு, அதாவது ரெண்டு கிராஸ் சைடுமே வந்துட்டு உள் பக்கத்தையும் வந்து நான் ஒன்றா வச்சுருக்கேன். அதுலேருந்து மேலே அப்படியே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மேலே வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஃபஸ்ட்டே பேண்ட் வந்து நீங்கள் கலைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு நீங்கள் பேண்ட் திருப்பி தைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி அந்த கீழ்ப்பகுதி தைச்சதையுமே அப்படியே மேலே கொண்டு வந்து மேலே இந்த மாதிரி இடுப்பு பகுதியில் வந்துட்டு ரெண்டு சைடு லெஃப்ட் அண்ட் ரைட், ஸோ ரைட் சைடில் நான் ஸ்டிச் போட்டேன். இப்போ நீ இருக்க காட்டுற பாருங்கள், இது கால் கீழ்ப்பகுதியோட ராங் சைடு, ராங் சைட்லேருந்து அப்படியே மேலே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டாச்சு சரிங்களா. இது நல்ல பக்கம் கிடையாது, ராங் சைடு உள் சைடாக போக வேண்டியது. ஸோ ஸ்டிச்சஸ் போட்டாச்சு, இது லெஃப்ட் சைடு, சாரி ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடில் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு இது வந்துட்டு நான் ஃபோல்டடாக இருக்கிறதுனால ஏற்கனவே நான் ஸ்டிச் போட தேவையில்லை. இப்போது நல்ல பக்கமாக திருப்பிக்கோங்க, நார்மலாக எப்பவும் பண்ணுற மாதிரி படிமானத்தையல் சரிங்களா. கீழேருந்து கொண்டு வந்து மேலே ஒரு இடுப்பு பகுதியில் ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன் ரைட் சைடில், போட்டுட்டு அதை திருப்பி ரைட் சைட்லேயே படிமானத்தையிலையும் போட்டுக்கோங்க. எனக்கு லெஃப்ட் சைடில் போடணும்னு அவசியம் இல்லை, அதனால் நான் போடலை. இதே உங்களுக்கு வந்து துணி பத்தாமல் இருந்து நீங்கள் லெஃப்ட் சைட்லேயும் ஸ்டிச் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த நேரம் ஒரு படிமானத்தையல் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ பேண்ட்டோட நம்மளுக்கு அந்த உருவம் வந்துருச்சு. இப்போது இது வந்துட்டு எப்படின்னா நார்மலாக போட்டிருக்கோம். இப்போ நான் அந்த கச்சா ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இடுப்பு பகுதியில் கச்சா போட்டுக்கணும்னு. இப்போ தான் அந்த பேண்ட்டோட உருவம் வந்திருக்கு, அதாவது அந்த கீழ் லேயரை நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, இடுப்பு பகுதியை ஜாயின் பண்ணுறதையும் தான் நம்மளுக்கு அந்த பேண்ட்டோட ஷேப் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது ஒரே விஷயம், இடுப்பு பகுதியில் வந்துட்டு இந்த பேண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணுறது, அவ்வளோதான். இப்போது இது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, இடுப்பு பகுதி கூட இந்த பேண்ட் கிளாத் வந்துட்டு நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறோன்ட்டு. இப்போது இடுப்பு பகுதியோட ஃப்ரண்ட் பார்ட் மின்னால் நம்ம அந்த ஓப்பன் விட்டுருப்போம் இல்லைங்களா, நம்ம பேண்ட் கட்டும் போது அந்த மின்னால் ஃப்ரண்ட் ஓப்பன் விட்டுருப்போம் சரிங்களா, அந்த நாடா கோர்க்கு இருக்குது அந்த ஓப்பனை நல்ல பக்கமாக வச்சுக்கோங்க சரிங்களா. அதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே இடுப்பு பகுதியில் ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லைங்களா, இப்போ ஒரு ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஸ்டிச்சும் டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க.
சரிங்களா? அதாவது ரெண்டு நல்ல பக்கமே உள் சைடு, ரெண்டு உள் சைடுமே வந்துட்டு மேலே இருக்கணும், மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்கணும். இப்போ இந்த சென்டரில் நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க. ரஃப் அடிச்சுட்டு இந்த நம்ம ஏற்கனவே கச்சா போட்டிருக்கோம் இல்லைங்க, அந்த கச்சாவும் இடுப்பு பகுதி கச்சாவும் இந்த கச்சாவும் மேட்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கணும். சரிங்களா? இந்த ஃப்ளீட்ஸ் இது நான் சைடில் வர மாதிரி தான் ஃப்ளீட்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்விசிபிள் ஃப்ளீட்ஸ் அப்படின்னா நீங்கள் அது சென்டரில் ஃபஸ்ட்டு ஃப்ளீட்ஸ் வச்சு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நார்மலாக பிளெயினாக தைச்சிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு 5-6 இன்ச்சுக்கு வந்து நான் பிளெயினாக தைச்சிட்றேன். தைச்சிட்டு இந்த மாதிரி நான் உள் சைடாக வச்சு ஃபஸ்ட்டு ப்ளீட்ஸ் வச்சுக்கிறேன். சரிங்களா? அது எதனால் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம தைக்க போகிறது உள் சைடு. உங்களுக்கு இப்போது உங்களை பார்த்து தைச்சிட்ருக்கீங்க, எங்கே இடுப்பு பகுதியில் ஆரம்பித்து அந்த சென்டர் பார்ட்லேருந்து உங்களை பார்த்து தைச்சிட்ருக்கீங்க. இது வந்து பாருங்கள், இது நம்மளை பார்த்து நம்ம தைச்சிட்ருக்கோம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், மேலே வைக்கல, உள் சைடாக தான் நான் வந்து ஸ்டிச்சுக்கு வந்து அந்த ப்ளீட்ஸை வந்து மடிக்கிறேன். பாருங்கள், நான் இந்த மாதிரி உள் சைடாக மடித்து ஸ்டிச் போட்டுக்கிறேன். அப்போ தான் நம்ம பேண்ட் வந்துட்டு, இப்போ நீங்கள் பேண்ட்டு வியர் பண்ணிவிட்டு நிற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகிற மாதிரி இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஆப்போசிட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இப்போ ஒரே மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லுக் வந்து தெரியாது. ரெண்டு சைட் ஒரே மாதிரி வைக்கும்போது என்ன ஆகணும், ஒரு சைடு கரெக்டாக இருக்கும், ஒரு சைடு வந்து ராங் சைடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்பப்போ இந்த வி இருக்கு இல்லைங்களா, நம்ம கட் பண்ணது அதுவும் இதுவும் மேட்ச் ஆகுதான்ட்டு. ஆக்சுவலாக கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா ஒரு 1/2 hour நம்மளுக்கு இந்த பேண்ட் ஸ்டிச்சிங் வந்து முடிஞ்சிடும். இந்த ஃப்ளீட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஓகே ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா அங்கங்கே பின் குத்தி நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதை விட இதுவே வந்துட்டு ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு எந்த மிஸ்டேக்ஸுமே வராது. இந்த மாதிரி கரெக்டாக நம்ம செக் பண்ணோம்னா டேப் கூட அவசியம் இல்லை. நான் இதில் எங்கேயுமே நான் வந்து டேப் கூட யூஸ் பண்ணல. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் அந்த வி ஷேப்பும் இதுவும் மேட்ச் ஆயிடுச்சு. சரிங்களா? கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதுக்கு மட்டும் குட்டியாக ஒரு ப்ளீட்ஸ் வச்சு விட்டுலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் ஒரு அந்த சென்டர்லேருந்து ஒரு 6 inch கேப் விட்டு ஃபுல்லாக ஸ்டிச் போட்டுட்டு வரேன். அதாவது 6 inch ஸ்டிச் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நான் ஒரு வி ஷேப் திருப்பி இருக்கும் இல்லைங்களா, அந்த கச்சா போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் ஃப்ளீட்ஸு மறுபடியும் கொஞ்சம் ஃப்ளீட்ஸ் வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ அதே மாதிரி தான் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நேராக வருது பாருங்கள், நேராக வந்துட்டு இப்போ இந்த ஸ்டிச்சு கூட பாருங்கள் இவ்வளோதான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். இந்த சைடு ஃப்ளீட்ஸ் வைக்கிறது நான் எப்படி வைக்கிறேன்னா ஆப்போசிட்டில் வைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு உள் சைடாக பார்த்து வச்சேன், இப்போ வந்துட்டு நான் ஆப்போசிட் சைடில் வந்துட்டு நான் பார்த்து வைக்கிறேன். சரிங்களா? உள் சைடாக வைக்காமல் இப்படி வைக்கிறேன், மேல் பகுதியாக பார்த்து ஃப்ளீட்ஸ் வச்சேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வியூ இந்த ஸ்டிச்சும் வந்து மேட்ச் ஆகணும். ஸோ அதனால் கரெக்டாக இப்போ ஒரு 5 finger வச்சிங்கன்னா 5 ஃப்ளீட்ஸ், அந்த ஒவ்வொரு ஃபிங்கருக்கு சென்டரில் ஒவ்வொரு ஃப்ளீட்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற கணக்கு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக அந்த நம்ம கச்சா போட்ட இடமும் அந்த மேல் லேயரில் கச்சா போட்டிருப்போம், பேண்ட்டும் கச்சா போட்டிருப்போம், அது ரெண்டுமே நம்மளுக்கு வந்துட்டு ஜாயிண்ட் ஆகும். அவ்வளோதான். பேண்ட் 4 பகுதியில் 2 sides வந்து நம்மளுக்கு இந்த ஃப்ளீட்ஸ் வந்து வரும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஃப்ளீட்ஸ் வராது. சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே ஸ்டிச் பண்ண ஏதாச்சும் பழைய பேண்ட் இருந்துச்சுன்னா அது ஒரு மாடலாக வச்சுட்டு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் பழகிக்கலாம், பிகினர்ஸாக இருக்குவீங்க. ஸோ இந்த மாதிரி மேல் பகுதியாக பார்த்து வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ வந்து செக் பண்ணிங்க. ஒரு 3-4 ஃப்ளீட்ஸ் வச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க, இன்னும் எவ்வளோ வைக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஃப்ளீட்ஸ் மட்டுமே லாஸ்ட் வரைக்கும் வச்சுட்டு வரக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்துட்டு இந்த சென்டர் பார்ட் வந்து நம்மளுக்கு ஃப்ளீட்ஸ் வரக்கூடாது. ஒன்லி சைட் போர்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கிறோம். ஸோ சைட் போர்ஷனில் ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட்லேயும் நம்ம ஒரு ஜாயின் பண்ணி படிமான தையல் போட்டிருப்போம் இடுப்பு பகுதியில், ரைட் சைடும் அப்படி தான். ஸோ அந்த பார்ட்டில் வந்துட்டு பாதி ஈக்குவல் தான் உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் இருக்கணும். உங்களோட இடுப்பு பகுதிக்கு லெஃப்ட் சைடில் கொஞ்சம் 4 ஃப்ளீட்ஸு, ரைட் சைடில் 4 ஃப்ளீட்ஸு. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இடுப்பு பகுதியில் லெஃப்ட்டு ரைட்டு கொஞ்சம் 4 ஃப்ளீட்ஸ் இருக்கணும். அவ்வளோதான் வரும் உங்களுக்கு.
ஸோ அவ்வளோதான். இதுவே வந்துட்டு ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. உங்களுக்கு நீங்கள் ஓவர்லாக் பண்ணணும்னா ஓவர்லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிமான தையல் போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு ரெண்டு ஸ்டிச் வந்து நான் போட்டுக்கிறேன். இதே வீடியோ இது கட்டிங் இந்த கிளாத்தோட கட்டிங் வீடியோ நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன், கண்டிப்பாக பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ரெண்டு ஸ்டிச் ஸ்ட்ராங்காக போட்டாச்சு, நான் ஓவர்லாக்கும் பண்ணிட்டேன். இப்போ ஓவர்லாக் பண்ணினதுக்கப்புறம் படிமான தையல் போட்டிங்கன்னா இந்த பேண்ட்டோட 90% ஆஃப் த வேலை வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி மேலே தூக்கி விட்டுக்கோங்க ஃபூட்டை. விட்டுட்டு இந்த சின்ன பகுதி இருக்கு இல்லைங்களா, இடுப்பு பகுதி, அதையே உள்ளே விட்டுக்கோங்க. விட்டுட்டு அந்த சென்டர் பார்ட்லேருந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா? அதாவது நான் சொன்ன எப்பவுமே சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஸ்டிச் பண்ண பகுதி வந்து அந்த இந்த சின்ன பார்ட்டை வந்து மேலே பார்த்துருக்கணும், சரிங்களா? அந்த பகுதி உங்களோட மேல் பகுதியை பார்த்துருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு வியர் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த இது இருக்குல்லைங்களா, மேலே பார்த்துருக்கணும், உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடை பார்த்துருக்கணும், இடுப்பு பகுதியை பார்த்துருக்கணும். அப்போ இடுப்பு பகுதியில் மட்டும்தான் ஸ்டிச் போடணும். நீங்கள் அந்த ப்ளீட்ஸில் வந்துட்டு ஸ்டிச் வர மாதிரி வந்து நீங்கள் போடக்கூடாது. ஸோ ஃபுல்லாக ஓவராலாக அதே மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நீங்கள் இந்த பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கரெக்டான ஷேப், வி ஷேப் வந்து வந்திருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கரெக்டாக நம்ம 8 இன்ச்சுக்கு வந்து இந்த கீழ் கால் பகுதிக்கு வந்து கட் பண்ணோம். ஸோ இதுக்கு நம்ம டேப் கூட தேவையில்லை, இந்த ஃபோல்டட் சைட்லேருந்து 8 ஒரு இன்ச் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு 7 இன்ச்சுக்கு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு சிலருக்கு 6 6 6 6 3/4 அப்படி வச்சால் கூட கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 7 வைக்கிறேன், இல்லை நீங்கள் உங்களுக்கு 6 3/4 வச்சிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ரஃப் அடித்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நல்லா எண்ட்லேயே போடுங்க. நல்லா ரொம்ப உள்ள தள்ளி போட்டிங்க அப்படின்னா காலே போதாது, நம்ம கட்டிங்லேயே வந்துட்டு எல்லாமே கரெக்ட் பண்ணி தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட இடுப்பு பகுதியிலிருந்து கட்டிங்கில் கீழே கால் பகுதிக்கு கரெக்டாக அந்த ஷேப் வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டிச்சிங்கில் எந்த மாற்றமே நீங்கள் மாற்றக்கூடாது, உள்ள தள்ளி தைக்கிறது அந்த மாதிரி. இந்த மாதிரி நான் எல்லாமே ஓரத்துலேயே வந்துட்டு ஸ்டிச் போட்டுறேன். இங்கே வந்து அப்படி தான் கீழே நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க. ரெண்டு சைடும் கரெக்டாக இருக்கான்னு மேட்ச் பார்த்துட்டு ரெண்டு காலும் ஒரே ஷேப் கரெக்டாக வந்திருக்கான்னு ஒர்க்கை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு ஓவர்லாக் வேணும் ஓவர்லாக் பண்ணிக்கோங்க. நம்மளோட பேண்ட் ஸ்டிச்சிங் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட ஃபுல் ஸ்டிச்சுடு பேண்ட் இது தான். நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் சைடு பார்த்த மாதிரி இருக்குது, இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக ஒரே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்து வரும். உங்களுக்கு பேண்ட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் வந்துட்டு ப்ளெயினாக தான் நான் விட்டிருப்பேன். ஸோ இதோட ஃபுல் வியூ இது தான், இது கீழ் பகுதி உங்களுக்கு ஸ்டிஃபாக தெரியும். இந்த பேண்ட்டோட ஃபுல் வியூ இது தாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸு ட்ரிக்ஸு உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.